இங்கே பார்த்திங்கன்னா ஜமீர் அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு தயாராகிறான் அவன் ஒரு மைதானத்தை சுற்றி ஓடுறான் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய தூரம் முந்நூறு கஜம் இதை ஆங்கிலத்தில் யார்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய தூரம் முந்நூறு கஜம் அப்படின்னா ரெண்டு மைல்வோட அவன் எத்தனை முழு சுற்றுகளை மைதானத்தை சுற்றணும் சுற்றுகள் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சுற்று அப்படிங்கிறது முந்நூறு கஜம் அப்போ ரெண்டு மைலுக்கு எத்தனை சுற்று இப்போ நாம முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எல்லாத்தையும் ஒரே அழகாக மாற்றணும் இங்க மைல்கள் இருக்கு அப்புறம் இங்க கஜங்கள் இருக்கு நாம் எல்லாத்தையும் கஜங்களாக மாற்றிடுவோம் அவன் ஓட வேண்டியது ரெண்டு மைல் தூரம் இல்லையா இதை எப்படி கஜங்களா மாத்துறதே ஒரு மைலுக்கு எத்தனை கஜம்னு எனக்கு தெரியாதே ஆனால் ஒரு மைலுக்கு எத்தனை அடின்னு எனக்கு தெரியும் நீங்களும் இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது ஒரு மைலுக்கு ஐயாயிரத்து இருநூற்று எண்பது அடி இதை மறக்காதீங்க நாம் முதல்ல மைல்களை அடியா மாத்துவோம் அதுக்கப்புறம் ஒரு கஜம் சமம் மூணு அடி அப்படிங்கிற முறைப்படி எல்லாத்தையுமே கஜமா மாத்திடலாம் இப்போ ரெண்டு மைல்களை எப்படி அடியா மாத்துறது நமக்கு மைல் பகுதியா இருக்கணும் இல்லையா அடி தொகுதியா இருக்கணும் ஏன்னா இந்த மைல் இந்த மைலை அடிச்சிடும் அதுக்கு அப்புறமா தான் நமக்கு அடியில மதிப்பு கிடைக்கும் ஒரு மைலுக்கு ஐயாயிரத்து இருநூற்று எண்பது அடி இல்லைன்னா ஒவ்வொரு மயிலுக்கும் ஐயாயிரத்து இருநூற்று எண்பது அடி எப்படி வேணும்னாலும் எழுதலாம் நான் இதோ இப்படி எழுதுறேன் அப்புறமா நான் இதை பெருக்க போகிறேன் ரெண்ட ஐயாயிரத்து இருநூற்று எண்பதால் பெருக்கினா என்ன விடை கிடைக்கும் ரெண்டு பெருக்கல் என்பதுனா நூற்றி அறுபது அப்புறம் ரெண்டு பெருக்கல் இரநூறு நானூறு நானூறும் ஒரு நூற்றி அறுபதும் ஐநூற்று அறுபது அதுக்கப்புறம் இந்த ஐயாயிரம் பெருக்கல் ரெண்டுனால் பத்தாயிரம் அப்படின்னா இதோட விட பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது இந்த மயிலும் மயிலும் அடிபட்டு போயிடும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபீட்டுன்னு சொல்லப்படுற அடிகள் மட்டும்தான் இப்போ இப்போனா இதை மறுபடியும் பேர்க்க போகிறேன் ஏன்னா நான் மணக்கணக்காக போட்டது சரியானு உறுதிப்படுத்திக்கிறது நல்லது ஐயாயிரத்து இருநூற்று எண்பது பெருக்கள் ரெண்டு சமம் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது அப்படின்னு நிரூபிப்போம் ரெண்டு பெருக்கள் பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் ரெண்டு பெருக்கள் எட்டுன்னா பதினாறு அப்புறம் ஒன்றை இங்கே கொண்டு போகலாம் இப்போ ரெண்டு பெருக்கள் ரெண்டுங்கிறது நாலு அதோட ஒரு ஒன்றை சேர்த்தா அஞ்சு கடைசிய ரெண்டு பெருக்கள் அஞ்சுன்னா அது பத்து அப்போ பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது அப்படின்னா அவன் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது அடிகள் ஓடணும் இதை நாம யார்ட்ஸ் சொல்லப்படுற கஜத்துக்கு தானே மாற்றணும் சரி இதை நாம் இப்போ கஜத்துக்கு மாத்துவோம் அதாவது பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது அடியை கஜமா மாத்தப்போறோம் ஏன்னா நமக்கு விட கஜத்துல தான் தேவைப்படுது அப்படின்னா தொகுதியில கஜம் அதாவது யார்ட்ஸ் வரணும் பகுதியில அடி வரணும் அப்பதான் அடியும் இந்த அடியும் அடிபட்டு போகும் ஒரு கஜத்துக்கு மூணு அடின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா அப்படி இல்லைனா ஒவ்வொரு அடியும் ஒன்னின் கீழ் மூணு கஜத்துக்கு சமம் இப்படி கூட சொல்லலாம் இப்போ நாம பெருக்குவோமா நீங்க அடியை கஜமா மாத்தினா அந்த எண் குறையணும் காரணம் கஜம் அப்படிங்கிறது பெரிய அழகு ஒரு குறிப்பிட்ட அடி தூரம் போகிறதுக்கு உங்களுக்கு குறைந்த அளவு கஜங்கள் தான் தேவை அதனால நாம வகுக்கிறது சரியா தான் இருக்கும் ரெண்டு மைல் அப்படிங்கிறது நிறைய அடிகள் அப்படின்னா அங்கே பெரிய எண்ணால் பெருக்கணும் இப்போ இந்த இடத்துல நாம வகுக்கணும் செய்வோமா இது பத்தாயிரத்து ஐநூற்று அறுபது பெருக்கல் ஒன்றின் கீழ் மூன்று அதாவது பத்தாயிரத்து ஐநூற்று அறுபதின் கீழ் மூன்று இப்போ இதையும் இதையும் பெருக்கிறோம் இந்த அடியும் இந்த அடியும் அடிபட்டுடும் அப்போ நமக்கு யார்ட்ஸ்னு சொல்லப்படுற கஜம் மட்டும்தான் மீதியாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு மைல் அப்படிங்கிறது பத்தாயிரத்து ஐநூற்று அறுபதின் கீழ் மூன்று கஜம் இப்போ இதை கணக்கிடுவோம் பத்தாயிரத்து ஐநூற்று அறுபதை எப்படி மூணாவில் வகுக்கிறது அது ஒன்றால் வகுப்படாது பத்தில் மூணு மொத்தமாக மூணு முறை வகுப்படும் மூணு பெருக்கல் மூணுன்னா ஒன்பது இதை கழித்தா மீதமாக ஒன்று வரும் இதை கீழே கொண்டு வந்தால் அது பதினஞ்சாக மாறும் பதினஞ்சில் மூணு அஞ்சு முறை வகுப்படும் அஞ்சு பெருக்கல் மூணுங்கிறது பதினஞ்சு இல்லையா இப்போ மீதமே கிடையாது அதாவது பூஜ்ஜியம் இப்போ ஆறு கீழே கொண்டு வருவோம் ஆறில் மூணு ரெண்டு முறை வகுப்படும் ரெண்டு பெருக்கல் மூணு தானே ஆறு கழிச்சா மீதம் கிடையாது நிறைவா இந்த பூஜ்ஜியத்தை கீழே கொண்டு வருவோம் பூஜ்யத்தில் மூணு மொத்தம் பூஜ்ய முறை தான் வகுப்படும் அப்போது பூஜ்ஜியம் பெருக்கல் மூணுங்கிறது பூஜ்ஜியம் அதாவது மீதம் கிடையாது ஆக ரெண்டு மைல் அப்படிங்கிறது மூவாயிரத்து ஐநூற்று இருபது கஜங்கள் அதாவது யார்ட்ஸ் அவன் ஓட வேண்டிய மொத்த தூரம் அது ரெண்டு மைலுக்கு சமம் ஆமா இதுக்கு எத்தனை சுற்றுகள் தேவை அதுதான கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு அதனால நமக்கு இப்போ சுற்றுகளோட எண்ணிக்கை தேவை கஜங்கள் மட்டும் போதாது கஜம் கஜத்த அடிச்சிடும் சுற்றுகள் தொகுதியில் இருக்கணும் பெருக்கும்போது கஜம் கஜத்த அடிச்சுக்கும் சுற்றுகள் தான் மிச்சமாக இருக்கும் இப்போ ஒரு சுற்றுக்கு எத்தனை கஜங்கள் அதாவது கேள்வியில் மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முந்நூறு கஜங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சுற்றுக்கு முன்னூறு கஜங்கள் இப்போது இவற்றை நாம் பெருக்கணும் கஜமோ கஜமோ அடிப்பட்டுடும் நமக்கு மூவாயிரத்து ஐநூற்று இருபது கிடைக்கிது இதை நான் வேற ஒரு நிறத்தில் செய்கிறேன் மூவாயிரத்து ஐநூற்று இருபது பெருக்கல் ஒன்றின் கீழ் முந்நூறு அதாவது மூவாயிரத்து ஐநூற்று இருபதின் கீழ் முந்நூறு அழகை பொறுத்த வரைக்கும் கஜமும் கஜமோ அடிபட்டுடும் சுற்றுகள் மட்டும்தான் மீதமாக இருக்கும் அதாவது லேப்ஸ் மட்டும்தான் மீதமாக இருக்கும் அவன் இத்தனை சுற்றுகள் ஓடணும் அதாவது மூவாயிரத்து ஐநூற்று இருபதின் கீழ் முந்நூறு சுற்றுகள் ஓடணும் இப்போது இதை நாம் இங்கே செஞ்சு பார்க்கலாம் பதினொன்று பெருக்கல் முந்நூறு என்ன குத்து மதிப்பாகவே சொல்லுங்க போதும் பதினொன்று மூணால பெருக்கினா முப்பத்தி மூணு வரும் அப்புறம் இந்த ரெண்டு பூஜ்யங்களை வேற சேர்த்துக்கணும் அப்படின்னா விடைய மூவாயிரத்து முந்நூறு வரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய என்னை விட இது கொஞ்சம் சின்னது இல்லையா அப்போது பன்னெண்டு முயற்சி செய்வோமா பன்னெண்டு பெருக்கள் முந்நூறு என்ன பன்னெண்டு பெருக்கள் மூணுனா முப்பத்து ஆறு அப்புறம் ரெண்டு பூஜ்ஜியங்களை சேர்த்தா அது மூவாயிரத்து அறநூறு அப்படின்னா விடை பதினொன்று புள்ளி ஏதோ ஒன்று வரும் அது பதினொன்று விட பெருசு தானே மூவாயிரத்து ஐநூற்று இருபது அப்படிங்கிறது மூவாயிரத்து முந்நூற விட பெருசு அதனால நீங்க இத முன்னூறால வகுக்கும்போது போது பதினொன்ன விட பெரிய எண் ஒன்று கிடைக்குது அந்த எண் மூவாயிரத்து அறநூறை விட குறைவானது அதனால நீங்க அதை முன்னூறால வகுக்கும் போது பன்னெண்டை விட சின்ன எண் ஒன்று கிடைக்கும் அதனால சரியான லேப்ஸ்னு சொல்லப்படுற சுற்றுகளோட எண்ணிக்கை பன்னெண்டை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா ரெண்டு மைல் அப்படிங்கறது பன்னெண்டு சுற்றுகளை விட கொஞ்சம் குறைவுன்னு எடுத்துக்குவோம் இப்போ விடைய சரிபார்க்க போகலாமா குறைந்த பட்சம் ரெண்டு மைல் ஓடுறதுக்கு எத்தனை முழு சுற்றுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பதினோரு புள்ளி ஏதோ சுற்றுகள் ரெண்டு மைல் ஓடுறதுக்கான சரியான சுற்று எண்ணிக்கை அது ஆனா அவங்க முழு சுற்றுகளைத்தான கேக்கிறாங்க அப்போ பதினோரு சுற்றுகள் நிச்சயமா போதாது பன்னிரண்டு சுற்றுகள் தான் தேவைப்படும் அப்போ நம்மளோட விட பன்னிரண்டு முழு சுற்றுகள் இதை நான் ஆங்கிலத்தில் கம்ப்ளீட் லேப்ஸ் அப்படின்னு எழுதுறேன் முழு சுற்று அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் முழு என்ன எழுதணுங்கிறது தான் இதை நாம நேரடியாக வகுக்கக்கூடாது அப்படி வகுத்தோம் அப்படின்னா பதினொன்று புள்ளி ஏதோ ஒன்றுன்னு விட கிடைக்கும் ஆனால் ஜமீர் குறைந்தபட்சம் பன்னிரண்டு சுற்றுகள் ஓடணும் கொஞ்சம் தூரம்தான் இல்லை அதன் மூலம் ஜமீர் ரெண்டு மைல்கள் ஓடுவான் ஓடுறது உடம்புக்கு நல்லது தானே ஓடட்டும்